என்ன சோகமா இருக்கு? அனைத்துக்கு காரணம் நீயேதான். அனைத்துக்கு காரணம் நானா? ஆமா. என்னென்ன சொல்றீங்க? இந்த நேரத்தில் நாட்டில் கால் எடுத்து வைத்தாயோ அப்போது என்னுடைய விதி விளையாட தொடங்கி விட்டது. அன்றே உரைத்தேரே அந்த ராஜநாகத்தை வளர்க்க வேண்டாம் என்று பாலூத்தி பாலூத்தி வளர்த்தாயே அந்த ராஜநாகம் இப்பொழுது விஷத்தை கற்க தொடங்கி விட்டான். ஓடோடி வந்தான் என்னை தேடி. ஏன் தெரியுமா? அவனுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? என்ன வேண்டுமா? என்னுடைய மகளை அவனுக்கு கொடுக்க வேண்டுமா? முடியுமா? கொடுக்க முடியாது என்று எடுத்து உரைத்து விட்டு அப்படி இருக்கும் பொழுது அதை மனதில் வைத்துக் கொண்டு என் மகள் நந்தவனத்தை விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவள் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் அந்த ராஜநாகம். அவனை சும்மாவை விட்டீங்க? விடுவேணா விடுவேணா? அவளை கொல்ல வேண்டும் என்று துடித்தேன், ஓடினேன். தடுத்து விட்டாளே என்னுடைய மகள். அப்பா, என் கற்பை அழித்து விட்டான். இனிமேல் இந்த நாட்டில் யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள்? அவனையே திருமணம் செய்து வையப்பா என்று என்னிடம் கத்தினார், கதறினார். நான் என்ன செய்ய முடியும்? சரி, என் மகள் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அவன் என்ன உரைத்தான் தெரியுமா? உன் நாட்டிலே இருக்கின்றாலே ஒரு கிழவி, அவளை ஒப்படைத்தால் நான் உன் மகளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று உரைத்து விட்டார்கள். நான் என்ன செய்ய முடியும்? என் மகள் வாழ வேண்டுமே. நீயோ வாழ்ந்து முடித்தவள், என் மகளுக்கு வாழ்க்கை வேண்டும் அம்மா. அதற்கு நீதான் ஒரு வழிவகை செய்யணும். ஆமா அண்ணா, நான் வாழ்ந்து கெட்டவள். உன்னுடைய மகள் வாழ வேண்டும், வளர வேண்டும். அவளுக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அண்ணா புறப்படுங்க, உன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும். எனக்கு திருமணம் வேண்டாம். நீதான் எனக்கு வேண்டும். சொல்லாதமா, என்னை விட்டு போகாத.